ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு மண் சட்டியில் சொதி வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஹாட் வாட்டர், இதில் பார்த்தீங்கன்னா ஒனியனும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பெருசாக நீளமாக கட் பண்ணணும், ரொம்ப பொடிசா இல்லாமல் சொதிக்க பச்சை மிளகாயும் போடுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்ப்போம், வெந்தயம், சோம்பு, இந்த மீனையும் சேர்த்து விடுவோம். மூன்று அளவுக்கு மஞ்சளும் சேர்ப்போம். இதுக்குள்ளேயே உப்பையும் சேர்த்து விடுவோம். அளவாக போடுவோம், புறா பார்த்து சேர்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா புளி விடுவோம். இதுக்கு நிறைய புளி விடக்கூடாது, கொஞ்சமாக தாளவாக சேர்க்கணும். நல்லா வேகட்டும், மூடி விடுவோம். சாரி, முதல் பால், ஃபர்ஸ்ட் பால், முண்டாம் பாலும் ஃபர்ஸ்ட் பாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சுட்டுது, நிறைய கொதிச்சா தெரிஞ்சிடும், அவ்வளோந்தான் உறக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்குறேன். வெங்காயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கிறது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்களோ.